இப்ப நம்ம சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆக்ரோஷமான சாமி எல்லாம் வீட்டுல வச்சு வழிபடக்கூடாது, எழுந்தோடனே பார்க்க கூடாது, அந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கைகள் இருக்கு. இப்ப காளியுடைய போட்டோவோ திருவுருவ போட்டோவோ வீட்டுல வச்சு வழிபாடு நடத்தலாமா? அதுக்கு எதனா வழிமுறைகள் இருக்குதா? நான் உட்காந்து பேசுறது நம்ம வீடுதான், அந்த வீடு அந்த ரூமுக்கு பக்கத்துலதான் என்னோட பெட்ரூம். நான் எழுந்தோட ஃபர்ஸ்ட் என் காளி மூஞ்சி தான் பாப்பனே. நீங்கள் எந்த காளி கோயிலுக்கு வேணால் எடுங்க, எல்லாம் காளி கோயிலுக்கு சுடுகாடோட ஒட்டி இருக்கும். இப்போ நாம் கோயில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடம் வந்து பூர்வ குடி மயானம், அது முழுக்க முழுக்க மயானம் தான். என்னோடய சமீப வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இன்றைக்கி அந்த அம்பிகையோட பாதத்தில் வந்த பிறகு நல்ல நிலைமைக்கு நீங்கள் நான் வந்திருக்கேன். எல்லா விதமான காளி என்னோடய ஆலயத்தில் இருக்குது. நான் இன்றைக்கும் சொல்கிறேன், யாருக்காகவும் எவருக்காகவும் இந்த மலைக்க மகாசண்டி யாகத்தில் உட்காரவே மாட்டேன். என் மகாசக்தியின் பூஜையில் யார் வருவாங்கன்னு உன் தலையெழுத்தில் எழுதியிருக்கோ, நீ தன்னால் என் முன்னாடி வந்து நிற்ப. இப்போ ஒரு வீடு வந்து சேமமா இருக்குது அப்படின்னா எதை வச்சு நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும்? இல்லை அந்த வீட்டுக்கு வந்து ஏதோ சூனியமோ வில்லியோ ஏதோ பண்ணிட்டாங்க, அந்த எப்படி அதை நம்ம வந்து உணர முடியுமா? சரி, ஒரு வீடுக்கு வந்து எப்பேற்பட்ட வாஸ்துவனா இருக்கலாம், எப்பேற்பட்ட விஷயங்கள் தவறாக வந்து பண்ணியிருந்தா கூட அது திருப்பி உடனே அடிச்சிடும். மண்ணோட பலம் தான் என்றைக்கோ நம்மளுக்கு வந்து பேசும். அப்படி இருக்கும்பொழுது ஒரு வீடு வாஸ்து நம்மளுக்கு சரியில்லை, ஒரு வீட்டுக்குள்ள போனால் ஃபஸ்ட்டு அந்த வீட்டில் உள்ளே போனோன்னே தப்பு தப்பாக நடக்கும். இல்லை ஃபஸ்ட்டு வாடி போக சொல்ல யாராக இருந்தாலும் நெத்தில் இடிச்சுக்கோங்க, இல்லை உடனே ரத்த காயம் வந்துடும், ஏதாவது ஒரு அபசரம் வந்துடும், வீட்டில் சிறு போயிடும் திடீர்னு. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையுமே புதுசாக ஒரு வீட்டுக்குள்ளே போனால் நம்மளுக்கு ஆகுதுன்னா அந்த வீட்டுக்கு எக்காந்தம் கூட போகவே கூடாது. சரி, மீறி நாங்கள் போயிட்டோம், வேறு வழியே இல்லை, இந்த வீட்டில் நாங்கள் வாழ்ந்தாமல் ஆனோம், எங்களுக்கு அந்த வசதி கிடையாது வேறு வீட்டுக்கு போகிறதுக்கு, நாங்கள் கஷ்டப்பட்டு கடன் ஒன்று வாங்கி இந்த வீட்டுக்கு வந்துட்டோம், நாங்கள் வெளியே போனால் வாடகை கட்ட முடியாது. இப்போலாம் வந்து வாடகையும் அதிகம், கரண்ட் பில்லும் அதிகம், அக்ரிமெண்ட்டு காசும் அதிகம்னா நாங்கள் எங்கே பண்ண சொல்லிட்டா, அதுக்கு ஒரே ஒரு வழி என்னென்னா பத்ரகாளியோட பிரயோகம் தான். மகாகாளி அப்படின்னா நீ எந்த இடத்துல மயானத்தில் இருந்தால் கூட அதை உனக்கு பொண்ணாக்கிடுவான். அப்போ நீ பூமியில் எந்த இடத்துல இருந்தாலும் அவளோட வழிபாடுகளை நீ வரும்போது எந்த ஒரு அச்சாரமும் எந்த ஒரு சாஸ்திர வேதங்களுமே எந்த ஒரு பஞ்சபூதங்கள் நவகிரகங்கள் அஷ்டதிக் பாலகர்கள் எந்த பில்லி சூனுமை எதையுமே அவள் கண்ட்ரோல் கட்டுப்பட்டு தான் ஆகும். அவளை மீறி ஒரு சக்தி எங்கேயே இயங்காது. அப்போ பத்ரகாளியோட வழிபாடு நீங்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் காளி கோயில் நீங்கள் பாருங்களேன், நீங்கள் எந்த காளி கோயிலுக்கு வேணால் எடுங்க, எல்லாம் காளி கோயிலுக்கு வேணால் சுடுகாடோட ஒட்டி இருக்கும். ஆனால் இன்றைக்கி எல்லாம் கோயில்கள் எல்லாம் கோயில் பக்கத்தில் எத்தனையோ வீடுங்க வந்துருச்சு, எத்தனையோ பேர் வீடு கட்டி இன்றைக்கி சுபிட்சமாக வாழ்கிறாங்கன்னா அந்த அம்பிகையோட அனுகிரகம் தான். அப்போ அப்பேற்பட்டவர்களை நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கும் பொழுது நம்மளுக்கு நல்லது மட்டும் தான் நடக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் தான் நீங்கள் கல்கத்தா போயிருக்கணும். இப்போ வெஸ்ட் பெங்கால் போனீங்கன்னா காளி தான் பிரதானம், அம்பிகை தான் அங்கே பிரதானம். அங்கே எல்லார் வீட்லேயும் எப்படி வந்து விநாயகர் வச்சு வழிபாடு பண்ணுறாங்களோ அதே மாதிரி என்ட்ரன்ஸ்லேயே ஏ ஐட்டுக்கு காளி நிற்பா. அப்படிதா? அப்போ என்ன அர்த்தம், அவங்க வீட்டில் அப்போ குடும்பம் நடத்த மாட்டாங்களா, புருஷ முன்னாடி இருக்க மாட்டாங்களா, குழந்தை ஊட்டி பெற்றுக்க மாட்டாங்களா? அப்போ எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டவ, எல்லாத்துக்குமே உட்பட்டவ தான் மகாகாளி. அப்போது ஒரு வீடோ ஒரு வாஸ்தோ ஒரு சாஸ்திரமோ ஒரு ஜாதகமோ எந்த நீங்கள் என்ன டெஃபினேஷன் வந்து நம்மளுக்கு பேட் வைப்ரேஷன் கொடுத்தா கூட அதை ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டு அதில் அழகாக உன் தலையெழுத்தில் மாற்றி அவள் சைன் போடு இந்த புடினு ரிப்போர்ட் கடைகள் கொடுத்துருவான். அப்போது அந்த மாதிரி தேவியை நம்ம என்ன பண்ணுறோன்னா பயத்திலே விட்டுடுறோம். ஆமாம், இப்போ நம்ம சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆக்ரோஷமான சாமி எல்லாம் வீட்டில் வச்சு வழிபடக்கூடாது, எழுந்தோடனே பார்க்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கைகள் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அங்கெல்லாம் வந்து சலையாகவே வச்சு வழிபடுறாங்க எல்லாரோட வீட்லையும். இப்போ காளியுடைய போட்டோவோ திருவுருவ போட்டோவோ வீட்டில் வச்சு வழிபாடு நடத்தலாமா? அதுக்கு எதனா வழிமுறைகள் இருக்குதா? தாராளமாக பண்ணலாம். இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கூட வந்து தினைக்கும் காலையில் எழுந்தோடனே எங்கள் அம்மா மூஞ்சி தான் பார்ப்பேன். என் தாய் அதாவது என் பெட்ரூமுக்கு பக்கத்தில் நீங்கள் வீடியோஸ் கூட பார்த்துருப்பீங்க, நான் உட்காந்து பேசுகிறேன், அந்த நம்ம வீடு தான், அந்த வீடு அந்த ரூமுக்கு பக்கத்தில் தான் என்னோட பெட்ரூம். நான் எழுந்தோட ஃபஸ்ட்டு என் காளி மூஞ்சி தான் பார்ப்பனே, அதுக்கப்புறம் தான் மூஞ்சே கழுவுவேன் நான். சரியா? ஏன் இதை நான் சொல்கிறேன்னா எல்லா தெய்வத்துக்குமே அப்பாற்பட்டவ, அவள் வந்து குழந்தை மாதிரி. ஆனால் காளி எப்படின்னா நல்லதும் செய்வாள், நல்லவர்களை தீண்டும் பொழுது கெட்டவர்களுக்கு கெட்டதும் செய்வாள். வித்தியாசம் புரியுது அவங்களுக்கு? அதாவது நல்லவங்களுக்கு நல்லவளாகவே இருப்பாவ, இப்போ தப்பை மன்னித்து அவளை மாதிரி ஒரு அனுகிரக தெய்வம் உலகத்திலே கிடையாது. அதே டைமில் தீம்பு விளைவிக்கிறவங்களுக்கு ஒரு காலமே அவளை வந்து பிழைக்க விட மாட்டான், மரணத்தை கொடுப்பா, தலையை பிச்சு எரிஞ்சு தூக்கி அடிச்சிடுவா. ஏன் இதுக்கு சொல்கிறேன்னா
இதே இந்த என்னோட சமீப வாழ்க்கையில நீங்க பார்த்துருப்பீங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு அந்த அம்பிகையோட பாதத்தில் வந்த பிறகு நல்ல நிலைமைக்கு நீங்கள் நான் வந்திருக்கேன். எல்லா விதமான காளி என்னோட ஆலயத்தில் இருக்கு, எல்லா விதமான பரிகாரம் நான் நீங்கள் பண்ணிட்டுருக்கிறேன். என் மூலியமாக பல பேர் வீட்டில் அம்பிகை வந்து இன்னைக்கு வந்து விளக்கேற்றி வச்சிருக்கிறேன். அந்த காளியோட வழிபாடு நான் அவங்க குருவாக இருந்து அவங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு குரு மூலியமாக ஒரு வழிபாடுக்குள்ளே போகும்பொழுது உங்களை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. எந்த ஒரு துஷ்டத்தாலேயோ எந்த ஒரு துஷ்டர்களாலேயோ உங்கள் கிட்ட கூட இருக்க முடியாது. ஏன்னா என்னோட வழிபாடோட பலம் உன்னை காப்பாற்றும். நீ வந்து அந்த யாக குண்டத்தில் உட்கிற பலம் அந்த காளி உன்னை காப்பாற்றுவோம். வித்தியாசம் உங்களுக்கு? அப்போது நம்ம சும்மா உட்காந்திங்கன்னே நீ போய் வச்சுக்குமா ஃபோட்டோவை, நீ போய் விளக்கிட்டு சும்மா சாமி கும்பிட்டா அது முட்டாள்தனம். அப்போது நம்ம தப்பிக்கிறதுக்காக அவங்களை எதுலையும் இப்போ மாட்டி விட்டுறோம். அது மகாபாவம். தெய்வம் ஒரு காலமும் நம்மளை வந்து மன்னிக்காது. ஒரு விஷயம் நான் எடுத்தேன்னா ஆணித்தரமாக இருக்கணும். என் தாய் இது பண்ணி தான் ஆவா எனக்காக. ஏன்னா எவ்வளோ பிரச்சனைகள் எனக்கு வந்தது, ஆனால் எந்த பிரச்சனையும் ஒன்றுமே பண்ணவே இல்லை. ஆனால் பிரச்சனை கொடுத்தவங்களும் எனக்கு முடிச்சுட்டாங்கம்மா, தூக்கி ஃபுட்பால் ஆடுற மாதிரி ஆடி துவைச்சி எடுத்துட்டான். எதுக்கு சொல்கிறேன்னா அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையோட நம்பிக்கை முன்னாடி நம்ம நிற்கும் பொழுது, அவரோட கண் பார்வை முன்னாடி நம்ம நிற்கும் பொழுது யாராலும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா எத்தனையோ விஷயங்களை, எவ்வளோ அதிசயங்களை இன்றைக்கி அம்மா வந்து காட்டின்னு இருக்கிறாள், எவ்வளோ பிரச்சனைகளை வந்து தவறுபடியாக கேட்குறாள். இப்போ அப்படியே சொல்லிக்கினே போகலாம், 1, 2, 3 அப்படி சொல்லினே போகலாம். ஒரு சின்ன சாம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே, இப்போ நாம் கோயில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடம் வந்து பூர்வ குடி மயானம், அது முழுக்க முழுக்க மயானம் தான். அப்போ அந்த ஊரில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மயான பூமி சும்மா இருக்குது, இது மாதிரி இதுக்கு மேலே இது மயானமாக கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல வந்து வீடு கட்டுறதுக்காக எல்லாமே அந்த ஊருக்காரவங்களே அப்படியே பிரித்து பிரித்து அந்த அந்த அங்கே இருப்பாங்களா அந்த ஜென்ரேஷன் பீப்புளுக்கு அவங்களுக்கு ஒதுக்கி வச்சுட்டாங்க. அப்போது இந்த மயானத்தை என்ன பண்ணுறாங்க, மெயின் ரோட்டில் ஷிஃப்ட் பண்ணுறாங்க, சரியா? அப்போ அந்த எனக்கு அந்த மயான பூமின்னு தெரியாது. நான் போனப்போ சின்ன சின்ன வீடுங்களாக இருந்தது, ஒரு ஓடு போட்ட வீடு, ஓலை போட்ட வீடு, ஒரு 2-3 பில்டிங்லாம் நான் பார்த்துருப்பேன். சரி, இதோ வீடு இப்போ விற்கிறாங்க சொல்லிட்டு அந்த இடத்த நான் வாங்கிட்டேன். நான் எல்லாம் அந்த இடம் வாங்கின பக்கம் தான் தெரிது, அதுதான் எரிமேடை, அதுதான் பணம் புதைச்ச இடம், அங்கே தான் பல 1000 உயிர் அங்கே வந்து புதைக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சுது. எனக்கு பக்குனாயிடுச்சு, ஐயோ இது நம்ம தாயே சொல்லிட்டு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. என்ன இப்போ வாங்கிறதுக்கு முன்னாடி சொல்லினா கூட நம்ம யோசிச்சுக்கலாம், வாங்கி எல்லாம் பண்ண பிறகு நம்ம நம்ம வந்து ஓலெல்லாம் கட்ட பக்கம் சொல்கிறாங்க, அம்மா இது வந்தா சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி ஒரு தடத்தான் ஆயிடுச்சு. சரி, அம்மா மேலே பார்த்துக்கணும்னா தாயை பராசக்தி உன்னை நம்பி நான் இருக்கிறேன். என்ன சொல்கிறேன், எந்த பேப்பிசஸும் என்ன ஒன்றும் பண்ண போதில்லை, ஏன்னா என் உயிர் உனக்கு தான் சொல்லிட்டு நான் அந்த அம்மா வாங்க வச்சு பிரதிஷ்டை பண்ணி நம்ம பூஜையை ஆரம்பித்தோம். ஆனால் அங்கே ஆரம்பித்த பிறகு நீங்கள் நம்ப மாட்டீங்க, என்னை சுற்றி 1-2 வீடு தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு அந்த இடம் அப்படியே பெசன் நகர் மாதிரி மாறிக்கிட்டு வருது. ஒரு நாள் ஒருத்தங்க வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க. நான் வந்து பயந்தேன்ல, நீ ஏன் பயந்த, நீ தனியாக இருந்தானே பயந்த, உன்னை சுற்றி பாரு எத்தனை வீடு நான் அமைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி அவ்வளோ இடம் சேல்ஸ் ஆகிச்சு, எல்லாமே வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சுற்றி இருக்கிறவங்களாம் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதுதான் அவரோட சக்தி. எந்த இடம் துக்ஷமாக நினைச்சாலும் அந்த இடத்த பொண்ணாகவும் பொக்கிஷமாக்கிடுவான். இப்போது ஆரம்ப காலத்தில் வந்து மலாய்க்காமாவா ஓகே, இன்னைக்கு வந்து மலாய்க்காமாவை எல்லாம் வியந்து பார்க்குற விஷயம் என்னன்னா, நீங்க கணிக்கிற ஒவ்வொரு விஷயமும் அப்படியே சொல்லி வச்ச மாதிரி நடக்குது. இது எப்படி இது சாத்தியம்? கனவுல வந்து காளி சொல்லுவாங்களா, இல்ல நீங்க யாகத்துல உட்கார போது உங்களுக்கு வந்து சொல்லுவாங்களா, என்ன மாதிரி இது வந்து குறி மாதிரி கேட்பீங்களா, எப்படி? இல்ல, நம்மளது வந்து முழுக்க முழுக்க மாந்திரிக பூஜை தான். ஸோ மாந்திரிக பூஜையோட முதல் இதுனா நம்ம கிட்ட சத்தியம் வாங்கிடுவாங்க. என்ன சத்தியம்னா, அக்னி யாகம் குண்டா எரிஞ்சுனே இருக்கும், திடீர்ல அவர் என்ன பண்ற, கையை விட்டுட்டு சொல்லுவாங்க, என்ன மாதிரி உன்னோட இதுக்காக என்னைக்குமே வந்து இந்த மந்திர சக்தி நீ பிரயோகம் பார்த்து உடனே சத்தியப்பட சொல்லிட்டு அந்த டைம்ல நீ யோசிக்கவே மாட்டேன். ஏன்னா உன்னோட குருவோட கை அக்னியில் இருக்குது. நீ என்ன பண்ணுவ, ஐயோ குருவே நான் பண்ணிட்டு பண்ணுவேன் சொல்லிட்டு சத்தியம் தான் ஃபர்ஸ்ட் பண்ண தோணும். சாதாரணமா நம்ம கை நீட்டுறது புரிதா, எல்லாரும் உட்கார்ந்து இருக்கோம் சொல்ல, என்னோட குரு வந்து அந்த கை எப்படி நீட்டாரு உள்ள எப்படி இருக்கும் பாருங்க. அப்போ நம்ம பேச தோணுமா, நான் டக்குன்னு சத்தியம் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பண்ணுறது எதுக்காக அப்படி சொன்னா, மந்திர தந்திர யந்திர சக்தி வந்து ஆதி பராசக்தியோட பிரயோக தேவதைகள். அதனால்தான் அவளை சுத்தி வந்து ராஜராஜேஷே இருந்தா கூட ஏன் வாராகி காவலா நின்றா, ஏன் அவளே மகாகாலியா ரூபம் எடுத்தா, ஏன் சண்டியாவை இருந்தா, புரியுதா உங்களுக்கு? அவள் ஜெகன்மாதாவாக இருந்தா கூட அவளை சுற்றி எந்த துஷ்டமும் கிட்ட வரக்கூடாது, உடனே போட்டு தள்ளிடுவாள். அந்த அதாவது அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை நிலைநாட்டுறவை தான் அம்பிக்கை, புரியுதா? அப்படி இருக்கும் பொழுது ஒரு மகா காளி கிட்ட நீ இருக்கும் பொழுது உன்னோட சோலும் உன்னோட புத்தியும் உன்னோட மனநிலைமையும் முதல்ல அவளுக்கு தானம் பண்ணிடணும். அப்படின்னு என்ன அர்த்தம், என்னோட ரத்தம் என்னோட சதை, நான் இறந்து போனால் என் உயிர் இந்த கபாலம் மூலிமா வெளியே வரும்போது அந்த உயிர் நீயே தாங்கி பிடிக்கணும் தாயே சொல்லுதான் நம்மளோட முதல் குறிக்கோளை. அப்படி இருக்கும் பொழுது நம்ம முழுக்க முழுக்க அந்த பிரயோகத்திற்கு சொல்ல
உன்னை நான் அழிச்சிருவேன், உன்னை நான் காலி பண்ணிடுவேன், உன்னை இப்படி பண்ணிடுவேன், உனக்கு இவன் தான் செய்வனை பண்ணிட்டான், அதை போய் இவங்களை கொண்டு வா, நான் இப்படி பண்ணி கொடுக்குறேன், அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லவே கூடாது, பயம் காட்டவே கூடாது. வரவங்க என்கிட்ட வரவங்க வந்து என்ன கேட்பாங்கன்னா, அவங்க பிரச்சனைக்காக வருவாங்க, நான் தெளிவாக சொல்லுவேன், அம்மா எனக்கு இந்த பூஜை தான் எனக்கு தாய், இந்த பிரயோக போகிற யாக பலம் தான் எனக்கு குரு, இவ தான் எனக்கு அம்மா, இதில் உங்களுக்கு பக்தியும் நம்பிக்கையும் இருந்தால் இத்தினால் விரதமிருந்து இந்த பூஜையில் உட்காரணும், சுத்த பத்தமாக இருக்கணும். நீங்கள் 1,000 இல்லை 1,00,000 பிரச்சனைகளோடு நீங்கள் வந்தால் கூட எங்கள் அம்மா ஒரு க்ஷணத்தில் இப்படி இருக்கிறது அதை முடிச்சு வச்சுருவாள். அந்த மாதிரி வரவங்களுக்கு தான் இன்றைக்கி அவ்வளோ அதிசயங்கள் நடக்குது. சும்மா இன்னைக்கெல்லாம் வந்து சாமி பேரை சொல்லி அவ்வளோ பேர் வந்து நிறைய போலி சாமியார்கள் வளம் வந்துட்டு இருக்காங்க, சாமி பேரை சொல்லி உங்களுக்கு சூனிய வச்சுருக்காங்க, உங்கள் வீட்டுக்கு ஏவல் விட்டுருக்காங்க, உங்களுக்கு குட்டி சாத்தான்னு வச்சுட்டாங்க, அதனால இவ்வளவு பரிகாரம் பண்ணும், இத்தனை லட்சம் பணம் கொண்டு வாங்க, இத்தனை சவர நகை கொண்டு வாங்கன்னு கேக்குறாங்க. இதுக்கு மத்தியில எப்படி இவங்களெல்லாம் வந்து நாங்க கண்டுபிடிக்கிறோம்? அதுதான் சொல்றேன், எந்த ஒரு பூஜையிலுமே பூஜை மட்டும் தான் பலம். அதனாலதான் ஒரு ஒரு தெய்வங்களுக்குமே ஒரு ஒரு நாள் கிழமை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க முன்னோர்கள். ஒரு ஒரு மாதத்துக்கும் இந்த தெய்வங்களை இப்படிதான் வழிபாடு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம இன்னைய வரைக்கும் இல்லை, இந்த காலங்கள் ஓடினாலும் பல யுகங்கள் மாறினாலும் மாரியம்மனுக்கு கூழ் குடிக்கிறது நிப்பாட்டில், சபரிமலை ஐயப்பனுக்கு கார்த்திகை மாதத்தில் மாலை போடுறது நிப்பாட்டில், புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு படிகிறதுல நிப்பாட்டில். இன்னைக்கு இந்த உலகம் எத்தனை தத்தளிச்சாலும் தாயே பராசக்தி மகாசக்தி காப்பாற்றுமான்னு நம்ம நினச்ச காரியம் இந்த கொரோனா டைமில். இந்த கொரோனா டைமில் எந்த கோவிலும் திறக்கலை, எந்த மசூதியும் திறக்கலை, எந்த தச்சு திறக்கல, ஆனால் ஒரு ஒரு வீடும் கோவிலாச்சு. ஒரு ஒரு இல்லத்தில் மதுரை மீனாட்சி உட்கார்ந்தா, ஒரு ஒரு இல்லத்தில் காஞ்சி காமாட்சி உட்கார்ந்தா, ஒரு ஒரு இல்லத்தில் காசி விசாலாட்சி வாசம் பண்ணான். ஏன் அந்த பக்தி அந்த நெறி அந்த நம்பிக்கையோடு நீ வீட்டில் இருந்தாலும் அம்பிகை உன்னை தேடி வரப்போறா, நீ ஏன் ஒரு சப்ஸ்கிரிப்டரை போகணுன்னு நான் கேட்குறேன். அப்போது யார் மேலே குற்றம் அது? நீங்கள் வர்றதுதானே நிறைய சாமியாரங்க உருவாகிறாங்க. நம்ம எந்த இடத்துக்கு போனால் பெர்ஃபெக்டாக வழிபாடு பண்ணி வழிபாடு சொல்லி கொடுத்து அந்த யாக பூஜையில் அமர்ந்து பலி பூஜையோட முடித்து அவளுக்குடைய அந்த படையில் போகும் பொழுது உன் பிரச்சனையே கிடையாது. நான் இன்னிக்கும் சொல்வேன், யாருக்காகவும் எவருக்காகவும் இந்த மலைக்க மகாசண்டி யாகத்தில் உட்காரவே மாட்டேன். என் மகாசக்தியின் பூஜையில் யார் வருவாங்கன்னு உன் தலையெழுத்தில் எழுதியிருக்கோ, நீ தன்னால் என் முன்னாடி வந்து நிற்ப, அவங்கள மட்டும்தான் உள்ளவான்னு சொல்லுவான். ஏன்னா எனக்கு குருக்கு நான் கொடுத்த சத்தியம் அந்த மாதிரி, அவங்க வாங்கின சத்தியம் அந்த மாதிரி, என் காரியம் எனக்கு கொடுத்த உபதேசமும் அந்த மாதிரி தான். எந்த ஒரு காரியத்தில் என் முன்னாடி ஒரு கர்மாவை வந்து அவங்க அனுபவிச்சிருக்காங்க, அவளை தடுக்கிற சக்தி எனக்கு கிடையாது. ஆனால் அதே அவங்க என் படியேறி வந்து என்னை காப்பாற்ற சொன்னால் எவனே வந்தாலும் முன்னின்றுவன் நான். அதுதான் அதோட பலம், அந்த மாந்திரிகத்தோட வேலை அவர்தான். என் நம்மளை சுற்றி எந்த இதுவும் நம்ம பயப்படவே தேவையில்லை. நம்ம தலைமையிலே ஸ்ரீ சக்கரம் சுற்றி இருக்கணும் ஐதீகம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த ஒரு துஷ்டசக்தி கிட்ட வந்தால் அவங்க சிரசை துண்டாக்கிடும். அப்போது அந்த மாந்திரிகத்துக்குள்ளே நீ என்னை தேடி வர்றது சக்தியா, இல்லை நான் வந்து உன்னை தேடி வந்து கவு தட்டி வா வா வான்னு கூப்பது பலமா? நம்ம தேடி போகிறது அதுதான், அதுதான் நடந்துருக்குது. அதுதான் அதே மாதிரி என் கோயிலில் நான் யாருக்கும் சாமி காட்ட மாட்டேன். பூஜை முடித்த உடனே மறுநாளைக்கு வருவேன், அத்தனை ஓம குண்டம் என்னென்ன பலி கொடுத்தோம் சாமிக்கு என்ன படையல் போட்டோம் அத்தனை எடுத்து அங்கே இருக்கிற ஏழைப்பாளங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பாடு ஊருக்கே போட்டுட்டு உடனே கவு சாத்திக்கிட்டு பண்ணுவாங்க. நான் மட்டும் உள்ளே போவேன், நம்ம கூட இருக்கிற வேலையாக இருக்கிற யாராவது போயிட்டு பெருக்கி விடுறது, லைட் போடுறது, லைட் ஆஃப், அவ்வளோதான். விளக்கு கூட நான் ஏற்ற மாட்டேன். நான் என் காலையில் நான் நல்லா வச்சில்லை, எந்த ஒரு நோய் நோய் இல்லாமல் இனியவர்கள் வச்சிருக்கல, எந்த விஷயம் நடக்குதோ அந்த சக்கரை எனக்கு சொல்லிடுவான், இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு. ஏன்னா அந்த ஒரு யுகத்தில் நான் சொல்லலை, தீர்க்கமாக சொன்னது ஒரு ஒரு விஷயமும் அப்படி எண்ணி கையெழுத்து நான் சொல்லிடலாம். ஏன்னு கேளுங்களேன், ஃபஸ்ட்டு நான் சொன்னது வந்து எவ்வளோ விஷயத்தில் ஒரு 4-5 விஷயம் நான் சொல்கிறேன். இப்போ ஆம்ஸ்ட்ராங் அண்ணனோட கொலை விளக்கில் கூட என்ன தான் நாம தான் ஃபஸ்ட்டு பேச ஆரம்பித்தோம். அந்த ஆத்மசரீரம் நான் சொன்னேன், கண்டிப்பாக அது பாசிட்டிவாக நிற்கும், எதிரிகளுக்கு துர்மரணத்தை கொடுக்கணும். அதே மாதிரி நடந்தது. இன்றைக்கி அவங்களோட மனைவி ஒரு போஸ்டிங்கில் வச்சு இன்றைக்கி அழகு பார்த்துட்டாங்க, இன்றைக்கி திருப்பி அவங்க தொடர்கிறாங்க, மிக்க நன்றி. அதே மாதிரி ரெண்டாவது விஷயம், ஏம்நாத்தோட பிரச்சனை, யாருமே 57 விட்னஸ் ஏறி ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு நினச்சாங்க, அவன் காலி நினச்சாங்க, அவன் நம்மளை தேடி வந்தான் காலின்னு கை கொடுத்து கேசே இல்லாமல் ஆக்கிட்டான். அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமா நம்ம சொல்லிக்கினே போகலாம், எத்தனையோ விஷயங்கள் அம்மா வந்து நம்மளுக்கு வந்து இன்னைக்கு கண்மூடி கண்ணை திறந்து பார்த்துருந்தாக்குறா, எவ்வளோ பரிகாரம் நம்ம பண்ணியிருந்தாக்குறோம், அதாவது நடந்துக்கினே இருக்கும். அதில் நீ வரது தான் உனக்கு உன் கையில் இருக்குது, நான் என் கையில் எதுவுமே கிடையாது.